கடந்து வந்தோம் அன்பே யாரு
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழாம் தூதனின் எக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் நம்பர் 5212 பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒருமைப்பாடு The oneness of the body of Christ. ஆதார வசனம் எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இருக்கிறார் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் 1 கொரிந்தியர் 12:12-13 நாம் அனைவரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம் பல அங்கங்கள் அடக்கிய மனித சரீரத்தின் உருவம் பொதுவான நன்மைக்காக பொதுவான நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக ஒரு வேலையாக சேர்ந்து செயல்படுகிறது இது அகில உலகத்தினாலும் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனதின் படம் இது சபையை வரையறுக்கக்கூடியதல்ல நாம் நமது அரசாங்கத்தின் தலைவராகிய தலைமை அதிகாரி ஜனாதிபதியை பற்றி பேசுகிறோம் நாம் காங்கிரஸ் சபை மற்றும் சென் சபையை பற்றியும் இந்த சபைகளின் பல்வேறு அங்கங்கள் பொது நன்மையின் ஒரு வேலைக்காக ஒத்துழைப்பது பற்றியும் பேசுகிறோம் இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவனுடைய ஜனங்களாக விசேஷமாக அழைக்கப்படுகிறவர்கள் அவர்கள் யூதரில் இருந்து அழைக்கப்பட்டாலும் புறஜாதியாரிலிருந்து அழைக்கப்பட்டாலும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள் ஏனெனில் சரீரமானது ஒன்று சரீரம் பிரிந்திருக்கவில்லை இந்த காரியத்தில் கிறிஸ்துவின் சபை சரீரம் இன்றைய அரசியல் சபையிலிருந்து மாறுபட்டது உதாரணத்திற்கு அமெரிக்காவில் குடியரசு கட்சியும் ஜனநாயக கட்சியும் இருக்கின்றன விரும்பத்தக்க காரியங்களில் அவை ஒத்துப்போவதில்லை ஆனால் சபையானது கிறிஸ்துவின் ஒரு சரீரமாக இருப்பதாகவும் அநேக அங்கங்கள் ஒரு சரீரத்தை உண்டாக்குகிறது என்றும் அனைத்து அங்கங்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமுள்ளதாக இருக்கிறது என்றும் அப்போஸ்தலர் மூலமாக கர்த்தர் கூறுகிறார் கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் அனைவரும் ஒரே வேலை ஒரே நோக்கம் அல்லது லக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஒரே முறைமையை பெற்றிருக்கிறார்கள் தேவனுடைய புகழை காண்பிக்கும்படியாக ஒரு விசேஷித்த ஊழியத்துக்காக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் உலகமானது ராஜா அல்லது ராணி அல்லது சபை பிரிவு இன்னும் மற்றவைகளை புகழ்வார்கள் ஆனால் இந்த வகுப்பார் தேவனுக்கு ஊழியம் செய்வதை ஒரே நோக்கமாக ஒரே லக்காக கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உலகில் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் தேவனை பிரபஞ்சத்தின் உண்மையான சக்கரவர்த்தியாக அல்லது ஆளுநராக இருக்கிறார் ஆனால் அவரது குடிமக்கள் அவரது ஆதிக்கத்தில் இந்த பூமியில் உள்ளவர்கள் மட்டுமே மரணம் என்ற சாபத்தின் கீழாக இருக்கிறார்கள் அதே நிலைமையில் அவர்களை விட்டுவிட தேவன் உத்தேசிக்கவில்லை அவர் முடிவாக இந்த சாபத்திலிருந்து நீக்கி ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர உத்தேசிக்கிறார் கடந்த காலத்தில் வாழ்ந்த அநேகர் இந்த நோக்கத்தை கேட்டும் புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொண்ட அநேகர் நீண்ட காலமானதால் அவர்களது நம்பிக்கைகள் கடந்து போயின தேவனுடைய திட்டம் தோல்வி அடையவில்லை என்று வேத வாக்கியங்கள் கூறுகின்றன அவரது தற்கால திட்டம் சபையை தெரிந்து கொள்ளுதல் அல்லது தெரிந்தெடுத்தல் இதன் நோக்கம் தெரிந்தெடுக்காதவர்களை ஆசீர்வதிக்கவே என்று வேத வாக்கியங்கள் கூறுகின்றன உலக தோற்றத்திற்கு முன்னரே தேவன் இந்த நோக்கத்தை தமது மனதில் பெற்றிருந்தார் அதை நிறைவேற்றுவார்
தேவன் சபையை லோகாஸ் மத்தியஸ்தர் தேவகுமாரனுடன் அவரது ராஜ்யத்தில் இணையும்படி தெரிந்து கொண்டு வருகிறார். சரீரத்தின் ஒருமைப்பாடு விளக்கப்பட்டு இருக்கிறது. தற்போது அழைக்கப்படுகிற அனைவரும் பரிசுத்த ஆவியின் ஜெனிப்பித்தலை பெறுகிறார்கள். அவர்கள் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறார்கள். அவரது அங்கங்கள் தற்கால பாடுகளில் அவருடன் பங்கு பெறுகிறார்கள். வரப்போகிற மகிமையிலும் அவர்கள் உடன் பங்காளிகளாக இருப்பார்கள். பாடத்தின் குறிப்பிட்ட அம்சத்தை அப்போஸ்தலர் இங்கே விவரிக்கிறார். ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தை பார்த்து நீ தேவையில்லை என்று சொல்ல முடியாது. ஏனெனில் தேவன் சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தையும் அதனதன் இடத்தில் தமது விருப்பம் போல் வைத்திருக்கிறார். அதில் ஏதாவது ஒரு அங்கம் இல்லை என்றால் ஒருவர் தன் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த தவறினால் சரீரம் முழுமையடையாது. இந்த காரியங்களை கருத்தில் கொண்டு ஒருவருக்கொருவர் தயவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனித சரீரத்தில் பிரிவினை கிடையாது. ஒரு கை இன்னொரு கையிலிருந்து தனித்து இருக்கிறது. கைக்கும் காலுக்கும் பிரிவினை இருக்கிறது. ஆனால் சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் செய்ய வேண்டிய வேலை ஒன்று உண்டு. கையும் காலும் தலையினால் இணைத்து வைக்கப்படுகிறது. மூளையானது நரம்பின் மூலமாக சரீரத்தின் சகல அங்கங்களுடனும் தொடர்பு வைத்துள்ளது. போஷாக்கு மைய நிலையத்திலிருந்து சரீரத்தின் பல்வேறு பாகங்களுக்கு செல்கிறது. இதே போலவே ஆவிக்குரிய சரீரத்திலும் இருக்கிறது. நாம் எல்லாரும் ஒரே வேலையை செய்வதில்லை. செய்யப்படும்படியான பல்வேறு வேலைகளை தேவன் வைத்திருக்கிறார். இந்த பகுதிக்கு செய்யும்படியான ஒரு வேலையை தருகிறார். இன்னொரு பகுதிக்கு வேறொரு வேலையை தருகிறார். ஒரு அங்கம் துன்பப்பட்டால் இன்னொரு அங்கம் உதவிக்கு வருகிறது என்று அப்போஸ்தலர் மேலும் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கம் பாடுபட்டால் மற்ற அனைத்து அங்கங்களும் அதனுடன் பாடுபடும். தலைமை அங்கமாகிய கிறிஸ்துவுக்கு தெரியாமலும் தயவு இல்லாமலும் எந்த அங்கமும் வியாதிப்பட முடியாது. தர்சு பட்டணத்தானாகிய சவுலிடம் நமது கர்த்தர் கூறியதாவது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சவுல் சபையின் சில அங்கங்களை துன்பப்படுத்தினால் அவர் இயேசுவை துன்பப்படுத்துகிறார். அந்த அங்கம் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தவராயிருந்தாலும் இன்றைய நாளில் வாழ்கிறவராயிருந்தாலும் அது ஒரே சரீரம். எல்லாருக்கும் பிதாவும் தேவனுமானவர் ஒருவரே. இரட்சகராக இயேசுவும் கர்த்தரும் ஒருவரே. அனைவரும் கட்டுப்படுத்தப்படுவதும் வழி நடத்தப்படுவதும் ஒரே பரிசுத்த ஆவியினாலேயாகும். கிறிஸ்த இயேசுவுக்கும் அவரது சரீர அங்கங்களுக்கும் இடையே உள்ள இந்த ஒருமைப்பாட்டை கவனிப்பது ஆசீர்வாதமானது. நமது கர்த்தர் சகல மகிமையையும் சுயநலமாக கவர்ந்து கொண்டு அதை தானே வைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல. மாறாக அன்பான அக்கறையுடன் தம்மை போன்ற குணலட்சண சாயலில் அவரது சரீர அங்கங்கள் முன்னேறுவதை கவனிக்கிறார். அவர் கூறுகிறதாவது, அவர்கள் என்னுடையவர்கள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:10. அவர்கள் அனைவரும் தேவனுடைய அன்பினாலே கர்த்தரோடு கூட கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர் மேல் வந்த அனைத்து தீவிர சோதனைகளிலும் அவரது உண்மை தன்மைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் பரிசாக அவருக்கு பிதாவானவர் அளித்திருக்கிற மகிமையில் அவர்களையும் அவரோடு கூட பெற்றிருப்பார். தெய்வீக குடும்பத்தில் அனைவரும் அன்பு, ஐக்கியம், நம்பிக்கை, தயவு, இசைவு மற்றும் பொதுவான அக்கறை ஆகியவற்றில் ஒரே பந்தமாக கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒருவரின் கனமும் மகிமையுமே சகலரின் கனமும் மகிமையுமாக இருக்கும். இந்த ஒருமைப்பாடு பெருகி இருக்க வேண்டும் என்பது கர்த்தரின் ஜெபத்திலே வேண்டுகோளாக இருந்தது. இந்த வசனத்தை கவனியுங்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் ஒன்றாயிருக்கிறது போல உமது ஆவி அல்லது மனச்சார்பு, நோக்கம், குறிக்கோள் எல்லாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:21. பிதாவின் ஆவி, குறிக்கோள் மற்றும் நோக்கம் ஆகியவைகளை நமது முழு வல்லமையையும் வைராக்கியம் மற்றும் உண்மை தன்மையோடு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனுடைய ஊழியனாக இராதே. உன்னை
தம்முடைய வல்லமையான அடிமையாக ஆக்க கொடுக்கப்பட்ட மதிப்பான விலை என்று சிந்தி பூரண சுதந்திரம் அவருடைய ஊழியம். இது உனது இருதயத்தில் நன்றாக பதிந்திருப்பதாக. அவரது உரிமைக்கோரில் உனக்கு பெரியது. உனக்கு ஊழியம் செய்வதே அவருக்கு எல்லாமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சகோதரருக்கு இங்கே உதவி தேவை. அவர்களில் நீ அவருக்கு ஊழியம் பண்ணு. எல்லாரிலும் தாழ்ந்தவன் இன்னும் அவரது அங்கம் அன்பரே. ரட்சிப்பதற்கு அவரது வாழ்க்கை ரத்தம் பலவீனமான விலை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.